வணக்கம் ஆதித்ய தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நட்சத்திர கணக்கு எனும் நிகழ்ச்சியில் தினந்தோறும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைய தினம் ஆங்கில மாதம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை தேய்பிறை சப்தமி திதி ஆகிய நன்னாளில் கிருத்திகை நட்சத்திரம் ஹர்ஷனம் நாமயோகம் பத்தரை கரணம் ஆகிய சுபதினத்தில் உங்களுடைய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை முதலில் பார்ப்போம் நேரில் இன்றைய தினம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப வருமானம் குடும்ப அமைதி குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு காரியங்கள் எடுத்த காரியங்களில் எடுக்கும் முயற்சிகளில் சிறிய தடை ஏற்பட்டு அந்த தடைக்கு பிறகுதான் வெற்றிகள் கிடைக்கும் என்ற நிலை இருக்கிறது மரணியில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய குடும்ப தன லாபம் அதிகரி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய மனநிலையில் சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகும் அடிக்கடி ஞாபகம் மறதி எனும் சந்தேக எண்ணங்கள் மேலோங்கும் எனவே கவனமாக சிந்தித்து செயலாற்ற வேண்டும் ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக பழைய கடன்கள் வசூலாவது நினைத்த காரியம் ஒன்றுக்கும் மேற்பட்ட நினைத்த காரியம் திடீரென்று அடுத்தடுத்ததாக முடிவது என்கின்ற சந்தோஷமான நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு தந்தைக்காக செலவினங்கள் அதிகரிக்கும் மருத்துவ செலவினங்கள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு எனவே ரோஹிணியில் பிறந்த பெற்றோர்கள் கொரோனா விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மிருகசிரிடத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத யோகம் உண்டு துபாதிரையில் பிறந்தவர்களுக்கு வாகனங்களை கையாளுவதில் மிக கவனம் தேவை மிதுன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு கணவன் மனைவி இடையே ஒருமித்த கருத்தும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் மேலோங்கும் புனர்பூஷத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லத்துணையுடன் சண்டை சந்தை சச்சரவுகள் எல்லாம் நீங்கும் கடக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை ஏற்படும் குறிப்பாக பூசத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் சக பணியாளர்கள் கூட்டாளிகள்னு சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப் மேன் இரு ஒப்பந்ததாரர்கள் இறந்து பங்குதாரர்கள் இடையில் வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிக கவனமாக செயல்பட வேண்டும் ஆயுளத்தை பொறுத்த உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிம்ம ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரிடமும் கவனமாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு தாயார் வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன ரீதியான ஒரு குழப்பம் ஒரு மனது இரட் இரட்டைத்தன்மை கொண்ட நிலை அதாவது ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் திரும்ப அதுக்கே வேண்டாம் அப்படின்ற ஒரு மறு எண்ணம் சரி திரும்ப பொய்தாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இப்படி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய நாளாக என்ற அமையும் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம் உண்டாகும் துலாம் ராசினரை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு கல்வியில் ஒரு புதிய முயற்சியில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்கள் அனைத்திலும் உதவுவார்கள் விச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை இன்றை நீங்கள் பேசுகிற சொல் ஒரு சொல் ரெண்டு சொல்லாக மாறி உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு மனநிலையில் குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கிச் சேமிப்புகள் அதிகரிக்கும் ஸோ மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் 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 மிகுந்த நாள் கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு எல்லாமே எளிதில் கிடைக்கும் ஆனால் அது வந்து ஒரு தடவை செஞ்சுட்டு ரெண்டாவது தடவை செய்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நினைத்தது எல்லாம் எளிதில் நிறைவேறும் மீன பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள வயதான பெரியோர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உத்திரட்டாதில் பிறந்தவர்களுக்கு மனக்கசப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நேர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் நம்ம என்ன அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இன்றைய தினம் பாத்திரத பகுல சப்தமியினுடைய சப்தமி மாதம் ஸோ இன்று சந்திரமானப்படி இருபத்தி ரெண்டாவது நாள் ஸோ இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன நம்ம பார்க்கும் பொழுது சப்தமி திதியினுடைய தேவதையான சூரியனை வழிபட உகந்த நாள் இன்று மகா வியாதிபாதம் அப்படின்ற நாள் என்று ஸோ இன்றைய தினத்தினுடைய கர்ணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தரை கரணம் ஸோ இன்றைய தினத்தினுடைய கர்ணத்தில் பெரும்பாலும் மகாலய பட்சத்தின் வியாதிபாதம் நியமயோகம் என்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த முறை வந்து நேற்றே வந்துவிட்டது அதாவது செவ்வாய் இரவே வந்துவிட்டது இருந்தாலும் இன்று பெரும்பாலும் மகாலய பட்சத்தினுடைய நாமயோகம் அவரும் வியாதிபாத நாமயோகத்தினுடைய இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்க நல்ல நாள் ஸோ இன்று நீங்கள் திதி கொடுத்தால் மோட்சத்துக்கு போவார்கள் என்கின்றது பஞ்சாங்க விதி நேரில் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் இன்றைய தினத்தினுடைய கேள்வியாளர்களை தொடர்ந்து பார்ப்போம் நேர்களை இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் சி வி வைசாலி இருபத்தெட்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலை எட்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்துக்கு பிறந்திருக்காங்க புதன்கிழமை உடுமலைப்பேட்டையில் ஸோ இந்த ஜாதகருடைய கேள்வி வந்து மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம் எனக்கு கல்யாணம் எப்போ நடக்கும் அரசு வேலை எப்போ கிடைக்கும் நல்ல லைஃப் அமையுமா மூணு வருஷமாக ட்ரை பண்ணிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுலையே கிடைக்குமான் இருக்கீங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் உங்களுக்கு மட்டும் இல்லை யாருக்குமே கோவிட் காரணமாக தள்ளி போயிடுச்சு இது வந்து ஜாதகத்தை தாண்டிய இயற்கை சக்தின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து பெரிய வேலையாக இருக்காது முன்ன நீங்கள் எது மாதிரி குரூப் ஒன் குரூப் டூலாம் எழுதிட்டுருப்பீங்க குரூப் ஃபோர் இந்த ஒரு லோ கிளர்க் எழுதுங்க கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கல்யாணம் தவறி தட்டி போயிட்டே இருக்கின்றீங்க கல்யாணம் உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு கண்டிப்பாக இறுதியில் நடக்கும் ஸோ நவம்பர் டிசம்பரில் சிம்பிளாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனாலும் அடுத்த வருஷம் ஃபிப்ரவரிக்குள்ளே தெரியும் எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மார்ச் அடுத்த வருஷம் இந்த டைமில் கல்யாணம் மாதிரி தான் இருப்பீங்க கவலைப்படாதீங்க ஸோ உங்களுடைய ஜாதகப்படி அரசு வேலைக்கு நீங்கள் கொஞ்சம் தீவிரமாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஜாதகத்தில் இல்லை ஆனால் வந்து சனி வந்து இப்போ கோச்சார கிரகம் வந்து சிறப்பாக இருக்குது ஸோ இந்த ஒரு வருஷத்தில் ட்ரை பண்ணினா கிடைக்கும் இல்லைன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தாண்டினதுக்கப்புறம் தலையில தண்ணி குடித்தாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அடுத்த கேள்வி சந்திப்போம் நேரில் என்ற இரண்டாவது கேள்வியாளர் பேர் அருண்குமார் ஸோ நான் காம்பெடேட்டிவ் எக்ஸாமுக்கு இருக்கேன் த்ரீ இயர்ஸாக ஃபைவ் மார்க் டென் மார்க்கில் கிடைக்காமல் போயிட்ருக்கு எனக்கு கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து இருந்து வேலை கிடைக்குமா ஐஏஎஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கா எனக்கு எப்போ மேரேஜ் ஆகும் லைஃப்பில் இனியாவது லக் இருக்குமான்னு கேட்குறீங்க ஸோ உங்கள் ஜாதகப்படி கல்யாணம் இந்த டூ இயர்ஸில் ஆகிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆகிடும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிற அளவுக்கு உங்கள் ஜாதத்தில் அந்த வலுன்னு சொல்லக்கூடிய வலு கிரகத்தின் வலு இல்லை ஸோ உங்களுக்கு பத்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி மூன்று பேருமே சுமாராக இருக்கிறதுனால பிரைவேட் வேலையில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் நீங்கள் அதிகபட்சமாக உயர்வு நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லைஃப்பில் இனியாவது லக் ஒரு மாட்டியும் உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மனைவி மூலமாக ஒரு பெரிய லெவலில் ஒரு நல்ல அவங்களும் வேலைக்கு போய் ரெண்டு பேரும் பொருளாதாரத்தில் போட்டி போட்டு டெவலப் ஆகிற மாதிரி அமைப்பு இருக்குது கவலை வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே கல்யாணம் ஆகும் வேலை உங்களுக்கு கிடைக்கும் ப்ரைவேட் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுங்க வேண்டானு சொல்ல ப்ரைவேட் வேலையில் இருந்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள் அது நல்லதாக போகும் நேரில் இரண்டு கேள்வியாளர்களை சந்தித்துவிட்டோம்